திருவாசக தேரின் ஒரு பகுதியாகிய கீர்த்தி திரு அகவலை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் வாய்ப்பு இறையருளால் கூட்டியிருக்கின்றது. கடந்த 8 பதிவுகளாக நாம் இந்த அகவலின் முதல் 50 அடிகளின் பொருளை சிந்தித்தோம். பதிகத்தின் 51வது அடி, பூவனபதனில் பொலிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் என்பது 50 மற்றும் 51வது அடிகள். பொன்னணையாள் என்ற அடியாளுக்காக இறைவன் செய்த ரசவாதத்தை நாம் சென்ற பதிவுகளில் சிந்தித்தோம். 52வது அடி, பாதச்சிலம்பொலி வாத ஊரினில் வந்தினி தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்பதாகும். இது மணிவாசக அடிகளாரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றது. ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் என்று செய்தி சொல்லி அனுப்பிய பின்னரும் குதிரை வருவதற்கான அறிகுறிகள் ஏதும் தென்படாத காரணத்தினால் பாண்டிய மன்னன் மிகுந்த கோபம் கொண்டவனாக மணிவாசகரை தனது தலைநகருக்கு அழைத்து அதன் பின்னர் மணிவாசகர் சொன்ன சமாதானம் எதுவும் ஏற்க முடியாததாக இருக்கவே அவரை சிறையில் அடைத்து விடுகின்றான். சிறையில் அடைப்பதற்கு முன்னர் அவன் மணல் வெளியில் நடுப்பகலில் அவர் தலை மீது சுட்ட செங்கற்களை ஏற்றி அதை சுமந்து கொண்டு நடக்குமாறும் தண்டனை அளிக்கின்றான். அப்பொழுதும் மணிவாசகடிகளார் மீண்டும் மீண்டும் ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர வேறு எதுவும் சொல்லாதவராக இருந்து கொண்டிருந்தது மன்னனுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதனால்தான் பாண்டிய மன்னன் அவரை வாத ஊரில் இருக்கும் சிறையில் தள்ளி அடைத்து விடுகின்றார். சிறையில் இருந்தவாறு தனது நிலையை நிறுத்தி நிலையை நினைத்து கொண்டு மணிவாசக அடிகளார் வருந்து இருந்தபோது அவரை தேற்றும் வண்ணமாக இறைவன், நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம், நான் இருக்கிறேன், நீ கவலையை விடுப்பாயாக என்று உணர்த்தும் விதமாக தனது திருப்பாதங்களில் அணிந்துள்ள சிலம்பின் ஓசையினை மணிவாசகடிகளார் கேட்கும் வண்ணம் அந்த சிறைக்கு சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்தின் அருகே அங்கும் இங்கும் பெருமான் நடந்து செல்கின்றான். இவ்வாறு பெருமான் நடந்து சென்றதை நேரில் காண முடியாத இருந்தபோதிலும் மணிவாசகடிகளார் அந்த சிலம்பொலி இறைவனிந்திருந்த சிலம்பின் ஒலி என்பதை உணர்ந்தவராக இருந்த தன்மையினால் இறைவன் தனது அருகே இருக்கின்றான், தன்னை எப்படியும் காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கை அவருக்கு பிறக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் இங்கே வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து, திருவார் பெருந்துறை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கலந்த கள்ளமும் என்று குறிப்பிடுகின்றார். திருவார் பெருந்துறை, தெய்வத்தன்மை பொருந்திய, திரு என்றால் தெய்வத்தன்மை என்று பொருள், திருவார் என்றால் தெய்வத்தன்மை பொருந்திய என்று பொருள். திருவார் பெருந்துறை செல்வனாகி, பெருந்துறை என்ற தலத்தில் தெய்வத்தன்மை பொருந்தியதாக காணப்பட்ட தலம் என்று குறிப்பிடுகின்றார். அந்தணனாகி அங்கேதானே இறைவன் குருந்த மரத்தின் அடியே மணிவாசக அடிகளாருக்கு காட்சி கொடுத்தான், மேலும் அவருக்கு பாத தீட்சை அருளினான், உபதேசமும் புரிந்தான் அல்லவா, அதன் காரணத்தினால் அவர் தெய்வத்தன்மை பொருந்திய தலம் என்று இந்த தலத்தினை குறிப்பிடுகின்றார். திருவார் பெருந்துறை செல்வன் ஆகி, செல்வன் அனைவரிலும் உயர்ந்த செல்வனாக இருப்பவன் இறைவன் ஒருவனே, வேறு எவரிடமும் இல்லாத முக்தி செல்வத்தை வைத்திருப்பவன் சிவபெருமான், வேறு எவரிடமும் இல்லாத ஒரு அரிய பொருளை வைத்திருப்பவனை மிகுந்த பெரிய செல்வந்தர் என்றுதானே நாம் உலக இயல்பினில் கருதுகின்றோம். அதை போன்றுதான் வேறு எவரிடமும் இல்லாத முக்தி செல்வத்தை பெருமான் வைத்து கொண்டிருக்கும் தன்மையை செல்வன் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அந்த செல்வத்தினை மற்றவர்களும் அனுபவிக்கும் வண்ணம் இறைவன் அனைவருக்கும் அந்த முக்தி செல்வத்தை முக்தி உலகினில் இடமளித்து அவர்கள் அனைவரும் ஆனந்தத்தில் திகழ்ந்து என்றும் அழியாத ஆனந்தத்தில் திகழ்ந்து மகிழும் வண்ணம் இறைவன் அருள் புரிகின்றான். இதுதான்
உலகில் உள்ள மற்ற செல்வந்தர்களுக்கும், அதாவது உலகினில் நாம் காணும் செல்வந்தர்களுக்கும், பெருந்துறை செல்வனாக திகழ்ந்த சிவபெருமானுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கலந்த கள்ளமும் என்று கூறுகின்றார். கருவார் சோதியில் கலந்த கள்ளமும், கருவார் அனைத்து ஜோதிகளுக்கும் இருப்பிடமாக பெருமான் திகழ்கின்றான். சூரியனாக திகழ்பவன் அவன்தான், சந்திரனாக திகழ்பவன் அவன்தான், ஏனைய நட்சத்திரங்களாக திகழ்பவன் அவன்தான், அக்னியில் அதாவது நெருப்பினில் ஒளியாக தோன்றுபவனும் அவன்தான் என்பதை நாம் பலமுறை ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். இவ்வாறு அனைத்து சோதிகளின் இருப்பிடமாக இருப்பவன் சிவபெருமான். மற்ற சோதிகளுக்கும் வெளிச்சம் தரும் வண்ணம் அவன் அந்தந்த சோதிகளுடன் இணைந்து இருக்கின்றான் என்பதை உணர்த்தும் விதமாக கருவார் சோதியுள் அனைத்து சோதிகளுக்கும் பிறப்பிடமாக கருவார் சோதியில் கறந்த கள்ளமோ என்று கூறுகின்றார். கறந்த என்றால் தன்னை மறைத்து கொண்ட என்று பொருள். ஆனால் இவ்வாறு இறைவன் அனைத்து ஜோதிகளுடன் இயந்து இயைந்து இணங்கி அவற்றையுடன் செயல்படுவது, இணைந்து செயல்படும் தன்மையை நாம் அறிய முடியாத தன்மையில் இருக்கின்றோம். அதைத்தான் கறந்த கள்ளம் என்று குறிப்பிடுகின்றார். தன்னை மறைத்து கொண்டு அனைத்து ஜோதிகளின் வழியாக உலகத்திற்கு வெளிச்சம் அளிப்பவனாக இறைவன் இருக்கும் தன்மைதான் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதி கறந்த கள்ளமும் என்ற தொடர்கள் மூலம் குறிப்பிடப்படுகின்றது. பூவல மதனில் பொலிந்தினி தருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் என்பது அடுத்த இரண்டு அடிகள், 56வது மற்றும் 57வது அடிகள். பூவலம், பூவலம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். பூ என்றால் பூலகம், வலம் என்றால் பல இடங்கள். பல இடங்களிலும் பெருமான் எழுந்தருளி நமக்கு அருள் புரிகின்ற தன்மைத்தான் இங்கே பூவலம் என்று குறிப்பிடப்படுகின்றது. பூவலயம், உலகத்தின் பல தலங்கள் என்று பொருள். உலகத்தின் பல தலங்களுக்கு பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். எதற்காக அவ்வாறு அவன் எழுந்தருளி இருக்கின்றான்? அருகில் உள்ள மக்கள் அனைவரும் அந்தந்த தலங்களுக்கு சென்று அங்கே இறைவனை மூர்த்தமாக கண்டு வழிபட்டு அவனை பணிந்து வணங்கி, அவ்வாறு பணிந்து வணங்குவதால் ஏற்படுகின்ற பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் இறைவன். அதைத்தானே மணிவாசகடிகளார் மிகவும் அழகாக திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் கடைப்பாடலில் குறிப்பிடுகின்றார். திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் கடைப்பாடலில் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் அவர்? புவனியில் போய் பீர வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றேன் ஆரென்று நோக்கி திரு பெரும் துறை ஊரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படமும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் பூகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய். உலகத்தின் பல தலங்களில் பெருமான் எழுந்து அருளியிருக்கும் தன்மையை இங்கே மணிவாசக அடிகளார் குறிப்பிடுகின்றார். எதற்காக அவன் எழுந்தருளியுள்ளான் அவ்வாறு? தன்னை வணங்கும் அடியார்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு முக்தி செல்வத்தினை அளிக்கும் பொருட்டு அவன் அங்கே உறைந்திருக்கின்றான். அதைத்தான் அவனியில் பிறந்தமை அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் என்று குறிப்பிட்டு ஆரமுதே என்று கூறுகின்றான். அவன் இந்த எல்லையற்ற நன்மை அழியாத ஆனந்தத்தை அளிக்கும் முக்தி செல்வத்தின் ஒரு இடத்தினை தனது அடியார்களுக்கு அளிப்பதால் அவனது அருள் திகட்டாமல் இருப்பதை குறிப்பிடும் வகையில் ஆரமுது என்று குறிப்பிடுகின்றான். இவ்வாறு அவன் இருப்பதை காணும் திருமாலும் பிரமனும்
தாங்களெல்லாம் பூமியில் சென்று பிறக்கவில்லையே என்று ஏங்குகின்றனராம். ஏன், பூமியில் சென்று பிறந்து ஆங்கே பல தலங்களில் குடிகொண்டுள்ள சிவபெருமானை பணிந்து வணங்கினால் மட்டுமே பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற முடியுமே தவிர, பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கான மார்க்கம் வேறு ஏதும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தாங்கள் புவனியில் சென்று பிறக்கவில்லையே என்று இயங்குகின்றனராம். புவனியில் போய் பிறவாமையால் நாள் நாம் அவமே போக்குகின்றோம், வீணாக நமது வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமி ஒன்றுதான் சிவன் உயிர்களை ஆட்கொண்டருளி உயிர்களுக்கு உய்வினை தருகின்ற வழியை சொல்லிக் கொடுக்கும் இடமாக திகழ்கின்றது. சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று இந்த பூமியை நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று குறிப்பிடுகின்றார். எவ்வாறு எழுந்தருள் இருக்கின்றானாம் பெருமாம், அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும். நின்னிலிருந்து மலர்ந்த பிராட்டி, பிராட்டிதானே பெருமாளின் கருணையின் அம்சமாக விளங்குகின்றாள். அந்த பிராட்டியுடன் உடனாக வந்து அவன் எழுந்தருளியிருக்கின்றான் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். தானும் தன் கருணையும் இணைந்து வந்து பூவுலகத்தின் பல தலங்களில் எழுந்தருளி ஆங்கே வந்து தங்களை வழிபடும் அடியார்களுக்கெல்லாம் உயர்ந்த முக்தி செல்வத்தை பரிசாக வழங்குவதற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான் என்ற தன்மைதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் கடைப்பாடலில் குறிப்பிடப்படுகின்றது. அதைத்தான் பூவல மதனில் பொலிந்தினு தருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் என்று கூறுகின்றார். அவ்வாறு பூமியில் உள்ள பல தலங்களில் பொலிந்து மிகவும் அழகாக இறைவன் பொருந்தி உறைவது எதற்காக, தன்னை வணங்கும் உயிர்களின் வினைகளை முற்றிலும் கழித்து அந்த உயிர்களை மலமற்ற உயிர்களாக மாற்றி அந்த மலமற்ற தன்மையினால் முக்தி உலகுக்கு செல்லக்கூடிய பக்குவமடைந்த உயிர்களாக திகழும் அந்த உயிர்களையெல்லாம் இந்த பூமியில் எடுத்த பிறப்பு முடிந்தவுடனே அவற்றை சிவலோகத்திற்கு அதாவது முக்தி உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் அவன் பூமியில் எழுந்தருளியிருக்கின்றான். பாவநாசம் ஆக்கிய பரிசு, பரிசு என்றால் தன்மை என்று பொருள். தன்னை வணங்கும் உயிர்களின் பாவங்களை எல்லாம், பாவங்கள் என்று இங்கே அந்த உயிர்களுடன் பிணைந்துள்ள மலங்களை குறிப்பிடுகின்றார். பூவல மதனில் பொலிந்திருந்தருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும், உயிர்களுடன் மலங்கள் பிணைந்திருப்பதால் தானே அந்த உயிர்கள் முக்தி உலகத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கின்றன. எனவே உயிர்கள் முக்தி உலகம் செல்ல வேண்டுமானால் அதற்கான முதற்படி அந்த உயிர்களுடன் பிணைந்துள்ள மலங்கள் நீக்கப்பட வேண்டும், மலங்களை செயலற்ற தன்மையில் மாற்றி அடக்க வேண்டும். அதைத்தான் இறைவன் தன்னை வணங்கும் அடியார்களுக்கெல்லாம் அருள் புரிந்து அந்த அடியார்கள் எல்லாம் தங்களை பிணைத்துள்ள மலங்களிலிருந்து விடுதலை பெற்று முக்தி உலகம் செல்வதற்கு தகுதியுடையவர்களாக மாற்றி அருள் புரிகின்றான். அந்த தன்மையைத்தான் இங்கே பாவநாசம் ஆக்கிய பரிசும் என்று குறிப்பிடுகின்றார். பூவல மதனில் பொலிந்தினி தருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் என்று குறிப்பிட்டு உயிர்களுக்கு பொதுவாக இறைவன் அருள் புரிகின்ற தன்மையை குறிப்பிடுகின்றார். அதற்கு முந்தி உள்ள இரண்டு அடிகளில் வாத ஊரினில் வந்தினி தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று தனக்கு இறைவன் அருள் புரிந்த தன்மையை குறிப்பிடுகின்றார். இவ்வாறு பலருக்கும் இறைவன் அருள் புரிந்து கொண்டிருந்தாலும் அவனை நாம் காண முடியாத வண்ணம் அவன் தன்னை கறந்து கொண்டுள்ள கல்வனாக திகழ்கின்றான் என்பதை திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளமும் என்று தன்னை இறைவன் அழகாக சாதுரியமாக மறைத்து கொண்டுள்ள தன்மையையும் இந்த அடிகளில் மணிவாசக அடிகளார் மிகவும் அழகாக விளக்குகின்றார். தனக்கு அருள் புரிந்த தன்மை, மற்றவர்களுக்கும் அருள் புரியும் தன்மை, இவ்வாறு பலருக்கும் அருள் புரிந்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து அருள் புரிந்து கொண்டிருந்தாலும் தன்னை காட்டிக்கொள்ளாமல் தன்னை மறைத்து கொண்டு அருள் புரியும் தன்மையெல்லாம் இந்த ஆறு அடிகளில் மிகவும் அழகாக விளக்கப்படுகின்றது. இதனை தொடர்ந்து தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து என்று தொடங்கும் அடிகளை அடுத்த பதிவில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு அடியேன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்
தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரஹரம பார்வதி பதையே அரஹர மகாதேவா.